வணக்கம். நான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன். நான் இப்போ எதுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னா, யுவதி அப்படிங்கிற வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காக ஈரோட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து சூர்யாவும் கூப்பிட்டுருந்தாங்க, ப்ரொடியூசரு கையிடுமா, சூர்யாவும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானே மற்ற ஒரு ஒரு 10 ஆர்டிஸ்ட் பக்கம் நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து போன இடத்துல வந்து நான் எனக்கு சண்டை வந்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம், அவள் என்னமோ தெரியாது, அவள் வந்து மூஞ்சி தூக்கிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தா, ஆனால் அவளுக்கே அப்படி இருக்கப்போ எனக்கு எவ்வளோ கொலை காண்டாக இருக்கும் சரிங்களா. அதனால நான் வந்து போன இடத்துல எவ்வளோ டீசெண்டாக நம்ம நடந்துக்கணுமோ அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கணும். விவஸ்க்காக வந்து இப்போ ஸ்டேஜில் வந்து லான்ச் பண்ணாங்க நம்ம ரியோ சார் மூலமாக வந்து நம்ம அந்த யுவதியை ஆட்டாதுமா யுவதி ஷார்ட் ஃபிலிமை வந்து லான்ச் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து பகவான் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆடு விளம்பரம் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து போயிருந்தேன். நான் போயிருந்தப்போ அவள் வந்து ஸ்டேஜ் ஏறி வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து எனக்கே வந்து ரொம்பவே வந்து எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நேராக வந்து நான் வந்து எல்லாம் அக்கா தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அக்கா தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு அருகதை கூட அவளுக்கு கிடையாது. ஏன் வந்து அவள் வந்து அப்படி பேசுகிறான் அப்படின்னு இப்படி வைமா எனக்கு வந்து ஐயோ கடவுளே மறுபடியும் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஷாக்காக இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த ஸ்டேஜில் அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. லயா மேடம் வந்திருந்தாங்க, நாஜினி விஜய் வந்திருந்தாங்க, ராமர் சார் வந்திருந்தாங்க, விக்கி வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு எல்லா பேருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நம்ம வந்து நடந்துக்கணும். கமாண்டில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பேசுனீங்க, அக்கா நான் உங்கள் மேலே வந்து பெரிய மரியாதையை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் வந்து கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக நான் வந்து நீங்கள் வச்சுருந்த மரியாதையை வந்து நான் வந்து கெடுக்கல. ஏன்னா வந்து நான் அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து சண்டை போட்டால் அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுல்ல. அந்த இடத்துல எவ்வளோ டீசெண்டாக வரணுமோ அவ்வளோ டீசெண்டாக வரணும். என்னோடையும் என்னோட நான் நடித்த ஒரு சீனாவது அதில் வந்து காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெருமை தானே அப்படிங்கிறதுக்காக தானே நான் நடித்த படத்துக்கு நான் போயிருக்கேன், அவன் நடித்த படத்துக்கு அவள் போயிருப்பான். ஸோ ரெண்டு பேருமே ஒரே படத்தில் தான் நடிச்சிருக்கோம். ஒரே படத்தில் நடிச்சிருக்கப்ப நான் வந்து அவள்கிட்ட நான் சண்டை போடுறேன், அவள்கிட்ட முதல்ல நான் பேசவே கிடையாது. அப்படி சப்போஸ் நான் வந்து முன்னாடி அவளை எந்த அளவுக்கு ஒரு இதாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து ஒரு பொறுமையாக நான் எவ்வளோ பெரிய கோபக்காரங்க எதிரியாக இருந்தாலுமே நான் வந்து சால்வாக அமைதியாக போகிறது தான் என்னோடய பழக்கம். இருந்தாலும் வந்து பகை பகை தான், என்ன தான் இருந்தாலும் வந்து என்ன பேசுனத வரைக்கும் கூட நான் விட்டுருவேன். ஆனால் வந்து என்னோட வீட்டுக்காரரு ஐமீன் என் பொண்ணுங்களை இவள் வந்து ரொம்பவே வந்து ஆபாசமாக பேசியிருக்கா அப்படிங்கிறப்ப எப்படிங்க நான் வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டுங்க நான் வந்து அவளை வந்து நான் வந்து பேசுவேன் சரிங்களா. அந்த நீங்கள் வந்து தப்பாக கணக்கு போடவே போடக்கூடாது. ஏமா அப்படி இருக்கிற தப்பாக வந்து கணக்கு போடாதீங்க தயவுசெய்து. என்றைக்குமே வந்து சூர்யா எனக்கு எதிரி தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காதீங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. ஸ்டேஜில் எனக்கே ஒரு சம்டைம் வந்து சிரிப்பு வந்துச்சு. விவஸ்க்காகவும் காசுக்காகவும் வந்து சொன்ன சொல்லு மாறுமா, அவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தினா, அவள் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நீ ஸ்டேஜில் சொன்னால் நான் நம்பிடுவேனா, பக்கத்தில் நான் தானே இருக்கேன், என்ன பண்ணுறது, நம்ம சிரிக்கத்தான் முடியும், ஸோ நம்ம நிற்கத்தான் முடியும். அப்போ போய் அங்கே போயிட்டு நான் போய் ஆர்கியூ பண்ண முடியுமா, முடியவே முடியாது. என்றைக்குமே வந்து பகை பகை தான், எனக்கும் சூர்யாவும் சண்டை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான கனெக்ஷனுமே எனக்கு கிடையவே கிடையாது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் பொறுமையாக இருந்து நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னை வந்து தனியாக எங்கே வேணாலும் வந்து அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஆடியோ லஞ்சுக்கோ ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் எங்கள் மாமா வந்து என்னை வந்து தைரியமாக அனுப்புகிறாரு. ஐ மீன் இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஏன் நீ மட்டும் சிங்கிளாக போகிற, ஏன் வந்து நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். மாமா வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க, மாமாவுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், எனக்கு வேலை இல்லை, அதனால் வந்து கையிடுமா, அதனால் வந்து
நான் தனியா தான் போக வேண்டிய சூழ்நிலை. நான் தனியா போறப்ப எங்கேயாவது நான் வெளியில போய் நான் போய் சண்டை போட முடியுமா? முடியாது. அதனால நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நான் வந்து பொறுமையா இருக்கணும் அவ்வளவுக்கு. ஏன்னா எனக்குன்னு வந்து ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் நான் வந்து பொறுமையா இருக்கேன். யார் பேச்சையுமே நீங்க வந்து நம்ப வேணாம். எல்லாமே வந்து ஒரு பிரபலத்துக்காகவும் ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு திமிருனாலையும் வந்து அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. நீங்க எந்த பேச்சுமே நீங்க வந்து நம்பாதீங்க தயவு செய்து. ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றது, என்ன தவறாக என்ன வேண்டாம். நான் இப்பவும் சொல்றேன், பகை பகை தான், சரிங்களா? நான் நீ உங்களுக்கே தெரியணும்ல, உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் வந்து நாலு பக்கம் வந்து பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்கல்ல. அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கப்ப நம்ம வந்து அடிச்சுட்டு உதச்சிட்டு கலந்தா வந்து இல்லை வாய் வார்த்தை பேசுவோம், அவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, நம்ம ஒரு கெட்ட வார்த்தை ஏதோ பேச போய் யாராவது ஒருத்தர் ஷூட் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை பேச போய் அசிங்கம் ஆகிடும் அல்லவா? அதனால தான் நான் வந்து நான் பேசாமல் இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற அத்தனை சப்ஸ்கிரைபரும் அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் இதை வந்து சொல்லணும்னு தான் நான் வந்து வந்தேன். இப்போ தான் வந்தேன். வந்தது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு தான் வந்தேன். ஏன்னா நான் கமெண்ட் பாக்ஸை நான் பார்த்தேன். அதனால தான் கண்டிப்பாக சில கமெண்ட்ஸ் தமிழ்லேயே நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அந்த கமெண்ட்டுக்காக நான் வந்து நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறுபடியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எனக்கு வந்து டவுட்டு இல்லை ஏதோ ஒன்று என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். அப்புறம் என்ன சொல்ல வரணும், அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் சப்ஸ்கிரைபர். லவ் யூ. தேங்க்யூ.